ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக. இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு வாரமாய் இந்த வார்த்தைகளின் அனுபவத்தில் நான் இருக்கவில்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதிலும் கடந்த 2-3 நாட்களாக என்னால் பேசவோ எழும்பவோ நடக்கவோ முடியாத சூழ்நிலைகளிலெல்லாம் காணப்பட்டேன். ஆனாலும் நான் அதிகாலையில் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகளை கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அது என்னை பலப்படுத்துகிறது. இப்போ என்னையே பலப்படுத்தும்னா உங்களையும் கண்டிப்பாக பலப்படுத்தும் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. அவ்விதமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 4:17 வசனத்தில், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஏன் அப்படி தகப்பனானான்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வரவழைக்கிற விடத்தில் அவர் முழு நிச்சயமாய் நம்பி அவரிடத்துல விசுவாசம் வைத்திருந்தார். கீழே உள்ள வசனங்களை பார்த்தால், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் there was no chance of him becoming the father of nations. அதை விடுங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள கூட முடியாதவனாய் காணப்பட்டான். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனனாயிருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்ப இவனுக்கு நல்லா தெரியும், என் சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. ஆனா அதை நினைக்கல, செத்து போச்சுன்னு நினைக்கல. ஏன் என்று கேட்டால், தேவன் அவனுக்கு சொல்லியிருக்கிறார், நீ ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாய். நீ ஒன்னும் இல்லாதவனா இருக்கும் போது உன்னை அழைத்து உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். சாராய் என்று சொல்லி மலடியாயிருக்கக்கூடியவளை பார்த்து நீ சாராய் என்று சொல்லப்பட மாட்டாய், சாராள் என்று சொல்லப்படுவாய், ஜாதிகளுக்கெல்லாம் தாயாவாள் தாயாவா என்று சொல்லி. அப்ப அந்த வார்த்தைகளை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள், சத்தியமானவைகள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. ஆகையினாலே இங்கே நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்கு, அந்த ஆண்டவராய் கர்த்தர் எப்படிப்பட்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். உனக்கு சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை இருக்கிற மாதிரி அழைப்பார். சோர்ந்து போயிருக்கிறாயா? ஆரோக்கியத்தை இல்லாத இருக்கிற ஆரோக்கியத்தை வரவழைப்பார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிறவர். ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று கேட்டால், 100 வயது உள்ளவராயிருக்கும் போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தவன் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். என்ன அழகான வார்த்தை! கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், கர்த்தருடைய அழைப்புக்கு நம் கீழ்ப்படிந்திருந்தால், அவர் சொன்னவைகளை சொன்ன பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கீழ்ப்படியாமல் போனவங்களை குறித்து காரியம் வேற, ஆனால் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தால் அவர் நமக்கு சொன்னதை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வரவழைக்கிறது போல நமக்கு வரவழைத்து நம்முடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணவோ, வல்லமையை பெருக பண்ணவோ, எழுப்புதலை பெருக பண்ணவோ, வரங்களை பெருக பண்ணவோ அவர் வல்லமையுடையவர். ஏனென்று கேட்டால் அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாள் காலையிலே தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிற நீர் ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் இல்லை என்று எங்களுக்கு உமக்கு தெரியும். அதன் நிமித்தமாக எங்களுடைய பெயர்களை கூட நீர் மாற்றக்கூடியவர். எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவை மாற்றி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைத்து ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுகிற கர்த்தர், இந்த நாளில் கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசுவாசத்தில் அசையாமல் இருக்க, உறுதியாக இருக்க, நீ சொன்னவைகளை சொன்னபடி நம்பி அதன்படி நடக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். நீர் அதை செய்தபடியால் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அவர் சொன்னதை சொன்னபடி விசுவாசியுங்கள், அவர் சொன்னதை சொன்னபடி செய்யுங்கள். அப்படி நானும் நீங்களும் செய்வோமானால் அவர் சொன்னதை நமக்கு கண்டிப்பாய் செய்வார். God bless you abundantly this morning. Again and again and again and again. Amen.